ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாஸ் ஹோம்ஸ்டே தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் மொச்சக்கொட்டை வச்சு ஒரு சூப்பரான காரக்குழம்பு வைக்கலாங்க. மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான காரக்குழம்பு வச்சு யாருக்கு தாங்க பிடிக்காது, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மொச்சக்கொட்டை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க. 7 விசில் வச்சு வேக வச்சுருக்கேங்க. புளி ஒரு பெரிய சைஸ் எலுமிச்ச அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா வெந்நீர் போட்டு ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இதை நான் தனியாக நல்லா பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா ஒட்ட வட்ட பிழிஞ்சு நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் முதல்ல ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. நமக்கே தெரியாமல் ஓடு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடாயில் ஒரு 7 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போடுறேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடுறேங்க. இது ரெண்டும் பொரிஞ்சப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வடகம் போட போகிறேங்க. வடகம் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கிறேங்க. ஜஸ்ட் ஒரு 6 பீஸ் கறிவேப்பிலை போடுறேன். இப்போ 2 பிரஸ் அளவுக்கு பெருங்காயத்தூள் போடுறேங்க. இது முதல்ல எண்ணெயை போட்டு நம்ம பொரிச்சிடணும், அதுக்கடுத்து தான் மீதி பொருளை நம்ம போடணும். ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க, அதையும் அது கூட போட்டு நான் இப்போ வதக்க போகிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். இதே போட்டு நம்ம நல்லா வதக்கணுங்க. இதுக்கடுத்து ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க, இது நல்லா வதக்கணுங்க. அப்புறம் ஒரு 20 பல்லு பூண்டு சும்மா 1/2 நசுக்கி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கணுங்க. இதில் கத்திரிக்காய், பூண்டு, வெங்காயம் நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தாங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாப்பொடி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாப்பொடி எடுத்திருக்கேன், ஜஸ்ட் 1 பிஞ்ச் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதே சமயம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்திருக்கேங்க. இந்த காஷ்மீரி சில்லி பவுடரும் தனி மிளகாப்பொடியும் கொஞ்சம் வாசனைக்கும் கொஞ்சம் கலருக்காகுங்க தாங்க. இப்போ இது எல்லாம் இந்த மசாலா எல்லாம் போட்டு இது கூட சேர்த்து நம்ம இப்போ வதக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்து போடும்போது நல்லா நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. நம்ம மல்லித்தூள் போடுறதால நம்ம இதனால் பயத்துக்கு எதுவும் பண்ணாத அளவுக்கு நமக்கு நல்ல சேஃப்டி கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டேன். ஆல்ரெடி இந்த பருப்பில் கொஞ்சம் உப்பு இருக்கிறதால நம்ம உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறோம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த காயில் நல்லா வெந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்கிற கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளித்தண்ணியை அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோங்க. இந்த புளித்தண்ணியை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க வைக்கணுங்க. ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மொச்சக்கொட்டையை அந்த வெந்த தண்ணியோடையே போடணுங்க. மொச்சக்கொட்டை நம்ம அளவு நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், கம்மியாக போட, அதாவது வெந்த மொச்சக்கொட்டை. நான் கொஞ்சம் தனியாக வெந்த பருப்பை தனியாக எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் தான் இதில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம மொச்சக்கொட்டையை சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் கடைசியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. அந்த மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய் எல்லாமே அப்படி சேர்ந்து வந்திருக்க பாருங்கள். இப்போ நம்ம இறக்கிறதுக்கு முந்தி கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நம்ம இறக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கோம், இறக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் போடணுங்க. அப்போ தான் நல்ல வாசனை கொடுக்கும் குழம்பு. பாருங்கள், சூப்பராக எல்லாமே சேர்ந்து அப்படி கோத்துருக்கு பாருங்கள் குழம்பு. நல்ல அருமையான மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதம் போட்டு இந்த குழம்பை ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா அப்பளம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.